கேரளாவே இந்தியாவின் முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினருமே அர்ச்சகராகணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் போராடி பார்த்தாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமே கொண்டுகிட்டு வந்தார். ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு தடை வாங்கி நிறைவேற்ற விடாமல் பார்ப்பன சக்திகள் வந்து தடை விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தலித் ஒருவரை கோயில் அர்ச்சகராக நியமித்தாங்க. யாருமே எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கேரளாவில் அமல்படுத்தினாங்க. அதே போல தான் தற்போது மாணவர்களிடையே நிலவும் பாலின வேறுபாட்டை களையும் வகையில் மாணவர்களுக்கு ஒரே சீருடையை வழங்கியிருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன் பள்ளி சீருடை எப்படி இருந்துச்சுன்னா, பெண்களுக்கு தாவணி பாவாடை இருந்தது, அப்புறம் அது வந்து சுடிதாராக மாறிடுச்சு. ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை தான். ஆனால் எட்டாம் வகுப்புக்கு கீழே படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் அரைக்கால் டவுசரும் சட்டையும் கொடுத்துருப்பாங்க. இந்தியா முழுவதுமே சமீப காலமாக பாலின சமத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நிறைவேற்ற வகையில் தான் கேரளாவில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 200 பேருக்கு பேண்ட் ஷர்ட்டை கொடுத்து பள்ளிக்கு வர வச்சுருக்கிறாங்க. இதில் மாணவிகள்கிட்ட இது குறித்து கருத்து கேட்டிருக்கிறாங்க. அவர்களும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவும் தான் இந்த உடையை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதாக பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள்கிட்டையும் ஆலோசனை கேட்டு, அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு தான் இதை இந்த சீருடையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சீருடை அணிந்து வந்த மாணவிகள்கிட்ட கேட்டபோது, இந்த உடை அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுவதற்கோ இல்லை விளையாட்டு போட்டிகளில் விளையாடுவதற்கோ இந்த உடை ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதுமே இந்த பாலின வேறுபாட்டை களையும் வகையில் ஒரே யூனிஃபார்மை வந்து கொண்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற பேச்சு தற்போது வந்திருக்கு. இந்தியா முழுக்க வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டமாக இதை பார்க்கலாம்.